அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் 2023 ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்காக ஆர்சிபி மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் ஆகிய இரண்டு அணிகளினுடைய இந்திய வீரர்களிலே எந்த அணியினுடைய இந்திய வீரர்கள் பலமானவர்களாகவும் ஆதிக்கமிக்கவர்களாகவும் எதிர்வரும் ஐபிஎல் 2023 ஆண்டு சுற்றுப்பட்டிகளிலே திகழப் போகின்றார்கள் என்பது தொடர்பாக நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஆர்சிபி மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணியினர் வைத்திருக்கின்ற இந்திய வீரர்களிலே இந்த ஐபிஎல் 2023 ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்காக எந்தெந்த வீரர்களை அணியிலிருந்து வெளியேற்றுவதற்கும் எந்தெந்த வீரர்களை அவர்கள் தக்க வைத்துக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் மற்றும் அவர்கள் வைத்திருக்கின்ற வீரர்களிலே எந்தெந்த வீரர்களை அவர்கள் அந்த பிளேயிங் லெவனிலே பயன்படுத்திக் கொள்வதற்குரிய சாதகத்தன்மைகள் காணப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் முற்று முழுதாக இந்த இரண்டு அணிகளினுடைய இந்திய வீரர்களை நாம் ஒப்பிடு செய்து பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆர்சிபி மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் ஆகிய இரண்டு அணிகளும் தற்பொழுது 15 இந்திய வீரர்களை தங்களுடைய குழாமிலே வைத்திருக்கின்றார்கள். இதற்கமைய ஆர்சிபி அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்திய துடுப்பாட்ட வீரர்கள் என்கின்ற அடிப்படையில் விராட் கோலி, டினேஷ் கார்த்திக், ராஜர் படிட்டார், அஞ்சு ராபர்ட், சுயாஸ் பிரபுதசை, லுவேனித் ஆகிய வீரர்களை வைத்திருக்கின்றார்கள். அதே போன்று இந்த குஜராத் டைட்டன்ஸ் அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் சுப்மன் கில், பிரிட்பன் சகா, சாய் சுதர்சன், அபினவ் மகோனோகர் மற்றும் குர்கிரித் சிங் ஆகிய வீரர்களை வைத்திருக்கின்றார்கள். இந்த வீரர்களிலே அவர்கள் எந்தெந்த வீரர்களை எதிர்வரும் ஐபிஎல் 2023 ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்காக தக்க வைத்துக் கொள்ளக்கூடும் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆர்சிபி அணியானவர்கள் விராட் கோலி, டினேஷ் கார்த்திக், ராஜர் படிட்டார் ஆகிய மூன்று வீரர்களை 100% அவர்கள் எதிர்வரும் ஐபிஎல் 2023 ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்காக தக்க வைத்துக் கொள்வார்கள். அதே போன்று சுயாஸ் பிரபுதேசை அவர்களையும் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். இதன் அடிப்படையில் இந்த ஆர்சிபி அணியானவர்கள் அஞ்சு ராபர்ட் மற்றும் லுவேனித் ஆகிய இரண்டு வீரர்களை வெளியேற்றுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. மறுபக்கம் குஜராத் டைட்டன்ஸ் அணியுடைய துடுப்பாட்ட வீரர்களை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சுப்மன் கில், பிரிட்மன் சகா, சாய் சுதர்சன் ஆகிய மூன்று வீரர்களையும் அவர்கள் 100% தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். இதன் அடிப்படையில் அபினவ் மனோகர் மற்றும் குர்கிரித் சிங் ஆகிய இரண்டு வீரர்களில் ஒரு வீரரை வெளியேற்றுவார்கள். பெரும்பாலும் குர்கிரித் சிங் அவர்களை வெளியேற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். இதன் அடிப்படையில் இந்த ஆர்சிபி அணியினர் வைத்திருக்கின்ற இந்திய துடுப்பாட்ட வீரர்களிலே விராட் கோலி, டினேஷ் கார்த்திக் மற்றும் ராஜர் படிட்டார் ஆகிய மூன்று வீரர்களும் அவர்களுடைய எதிர்வரும் ஐபிஎல் 2023 ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்கான பிளேயிங் லெவனிலே இடம்பெற்றுக் கொள்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. அதே போன்று குஜராத் டைட்டன்ஸ் அணியிலே சுப்மன் கில், பிரிட்மன் சகா ஆகிய இரண்டு வீரர்களுக்கு அவர்களுடைய பிளேயிங் லெவலிலே 100% இடம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் இந்த இரண்டு அணிகளுடைய துடுப்பாட்ட வீரர்களையும் ஒப்பிடு செய்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரையில் அனுபவம், அதை போன்று பெறுவர்கள் என்கின்ற அடிப்படையில் ஆர்சிபி அணியினுடைய துடுப்பாட்ட வீரர்கள் ஒரு பலமானவர்களாகவே எதிர்வரும் ஐபிஎல் 2023 ஆண்டு சுற்றுப்பாட்டுகளிலே திகழப் போகின்றார்கள் என்பதுதான் எனது கணிப்பாக காணப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக இந்திய சகலதுறை வீரர்கள் என்கின்ற அடிப்படையில் ஒப்பிடு செய்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆர்சிபி அணியானவர்கள் மூன்று சகலதுறை வீரரினை வைத்திருக்கின்றார்கள். சபா சகமட், மஹிபா லேம்ரோ, ஏ கௌதம் ஆகிய வீரர்கள் காணப்படுகிறார்கள். இதில் ஏ கௌதம் அவர்களை இந்த ஐபிஎல் 2023 ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்காக வெளியேற்றிவிட்டு இந்த சபா சகமட், மஹிபா லேம்ரோர் ஆகிய இரண்டு வீரர்களை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். அதே போன்று இந்த குஜராத் டைட்டன்ஸ் அணியினை பொறுத்தவரையில் கார்த்திக் பாண்டியா, ராகுல் திவாட்டியா, விஜய் சங்கர் ஆகிய மூன்று வீரர்கள் காணப்படுகிறார்கள். இந்த மூன்று வீரர்களையும் அவர்கள் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் 100% காணப்படுகிறது. இந்த குஜராத் டைட்டன்ஸ் அணியினர் அமைத்துக் கொண்ட பிளேயிங் லெவனிலே கார்த்திக் பாண்டியா, ராகுல் திவாட்டி ஆகிய இரண்டு வீரர்களுக்கு வாய்ப்புகள் 100% கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும். அதே போன்று ஆர்சிபி அணியினுடைய பிளேயிங் லெவனிலே சபா சகமட் அவர்களுக்கு 100% வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த மஹிபா லேம்ரோர் அவர்களுக்கு இடையிடையே போட்டிகளில் விளையாடக்கூடிய சந்தர்ப்பங்களும் கிடைக்கப்படும். இதன் அடிப்படையில் இந்த ஆர்சிபி குஜராத் டைட்டன்ஸ் ஆகிய இரண்டு அணிகளுடைய சகலதுறை வீரர்களை ஒப்பிடு செய்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரையில் இந்த குஜராத் டைட்டன்ஸ் அணியுடைய சகலதுறை வீரர்கள் சற்று பலமானவர்களாகவும் ஆதிக்கமிக்கவர்களாகவும் காணப்படுகிறார்கள். இதனை அடுத்து இந்திய பகப்பந்து வீச்சாளர்கள் என்கிற அடிப்படையை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆர்சிபி அணி சார்பாக முகமத் சிராஜ், ஹர்ஷ பட்டேல், சித்தார்த் குல், பி மிலின், ஆகாஷ்டி போன்ற வீரர்கள் காணப்படுகிறார்கள். இதிலே ஆர்சிபி அணியானவர்கள் முகமத் சிராஜ் மற்றும் சித்தார்த் குல் ஆகிய இரண்டு வீரர்களை வெளியேற்றி கொண்டு மத்திய வீரர்களை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். அதே போன்று குஜராத் டைட்டன்ஸ் அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் முகமத் ஷமி, ஜாஸ் தயால், பரன் அருண், பிரதீப் சங்வான் மற்றும் தர்ஷன் நல்கண்டே போன்ற வீரர்கள் காணப்படுகிறார்கள். இதிலே முகமத் ஷமி, ஜாஸ் தயால் மற்றும் பிரதீப் சங்வான் ஆகிய வீரர்களை தக்க வைத்துக் கொண்டு பரன் அருண் மற்றும் தர்ஷன் நல்கண்டே ஆகிய வீரர்களை வெளியேற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். இதிலே என்னை பொறுத்தவரையில் குஜராத் டைட்டன்ஸ் அணியினர் முகமத் ஷமி மற்றும் ஜாஸ் தயால் ஆகிய இரண்டு வீரர்களுக்கு தங்களுடைய பிளேயிங் லெவலில் வாய்ப்பினை வழங்குவார்கள். அதே போன்று ஆர்சிபி அணியானவர்கள்
ஹர்ஷப் பட்டேலுடன் இணைந்தவாறு ஆகாஷ்தீப் அல்லது இந்த ஏலத்தில் பெற்றுக்கொள்கின்ற ஒரு இந்திய வீரனை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும் என்பது எனது கணிப்பு. இதனிடத்தில் ஒப்பிடு செய்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இரண்டு அணிகளுடைய வேகப்பந்து வீச்சு துறையும் ஒரு சம அளவான ஒரு வாய்ப்பு கொண்ட அணிகளாகவே காணப்படுகின்றன. இதனை அடுத்து இந்த இரண்டு அணிகளினுடைய சுழற்பந்து வீச்சு துறையினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆர்சிபி அணி சார்பாக கரண் சர்மா மட்டுமே காணப்படுகிறார். அவரையும் இம்முறை ஏலத்திற்கு அவர்கள் வெளியேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. இந்த குஜராத் டைட்டன்ஸ் அணியுடைய சுழற்பந்து வீச்சாளர்களை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சாய் கிஷோர் மற்றும் ஜெயன் ஜாதவ் ஆகிய வீரர்கள் காணப்படுகிறார்கள். இதிலே சாய் கிஷோர் அவர்களை தக்க வைத்துக் கொண்டு ஜெயன் ஜாதவ் அவர்களை வெளியேற்றிக் கொள்வதன் மூலமாக என்னை பொறுத்தவரையில் இந்த ஆர்சிபி அணியினுடைய சுழற்பந்து வீச்சு துறை முற்றுமுழுதாக பலவீனமானதாகவும் இந்த குஜராத் டைட்டன்ஸ் அணியுடைய சுழற்பந்து வீச்சு துறை ஓரளவு திருப்தி அமைந்திருக்கின்றது என்பதுதான் எனது கணிப்பாக காணப்படுகிறது. மொத்தத்திலே இந்த இரண்டு அணிகளும் அமைத்துக் கொள்கின்ற பிளேயிங் கிரவுண்டை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரையில் இரண்டு அணிகளுடைய பிளேயிங் கிரவுண்டும் சற்று ஒரு சமபலம் வாய்ந்த ஒரு தன்மையை கொண்டிருப்பதனை எம்மால் பார்க்கக்கூடியதாக காணப்படுகிறது என்பதுதான் எனது கணிப்பாக காணப்படுகிறது. உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.